இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5:2 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவருடைய அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறானோ அவன் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி நாம் கற்பனைகளை கை கொள்ளும் போது, கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்படியே காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அப்படி என்றால், நான் என்னோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய சபைக்கு வந்து செல்லுகின்ற அல்லது கர்த்தருடைய சபைக்கு வெளியே இருக்கின்ற எல்லாரோடு கூட நான் அன்பா இருக்க வேண்டும் என்று கற்பனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிரதான கற்பனை என்று சொல்லி, அவரை நேசிப்பது போல நீ எல்லாரையும் நேசி என்று சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அப்படி நாம் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கின்ற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்ற பொழுது, நான் ஆராதிக்கின்ற தேவனுடைய சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கின்றவர்கள் மத்தியிலே நான் அவர்களிடத்திலும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால், ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒருவரையும் வெறுக்கக்கூடாது, மாறாக எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர்கள் எல்லாரிடத்திலும், நம்மோடு கூட ஆராதிக்கின்ற எல்லாரிடத்திலும், அல்லது நான் வெதர் ஹி ஆர் ஷி மேபி ஏ ஹிந்து ஆர் முசல்மான் ஆன் எனி ஒன், எல்லாரிடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மோடு கூட ஆராதிக்கின்ற தேவனுடையவர்களிடத்தில், கர்த்தருடைய ஜனங்களிடத்தில், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அது கட்டாயம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறேன், எப்படி நான் கர்த்தருடைய சபைக்கு கடந்து சொல்கிறேன், சற்று நம்மை நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேத வாக்கியத்தின்படி நாம் கற்பனைகளை கை கொண்டு கர்த்தருடைய ஜனங்களிடத்திலே இன்னும் அன்பு கூறுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.